பெரியவாளும் மனுஷாதானே. மேற்கு மாம்பலம் சங்கர மடத்தின் பின்புறம். மாலை நேரம். பெரியவாளுக்கு தாங்க முடியாத வயிற்றுவலி. சுருண்டு சுருண்டு படுத்து கைகளால் அடிவயிற்றை பிசைந்து பிசைந்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். சுற்றி நின்றிருந்த அத்தனை பேரும் துடி துடித்து போயினர். சிலர் கண்ணீர் விட்டு அழுதனர். அதில் ஒருவர், பெரியவாக்கு கூடவா இப்படிலாம் வரும், எங்களால் தாங்க முடியலையே என்று ஓவென்று கதறிவிட்டார். பெரியவாளும் மனுஷாதானே, கர்மவால தானே இந்த உடம்பு வந்திருக்குது, அதுக்குண்டானதை இந்த சாரீரம் அனுபவிச்சுதானே ஆகணும் என்று கூறினார். சற்றைக்கெல்லாம் வலி நீங்க பெற்று சாதாரணமாகிவிட்டார். அப்போது மடத்தையானை காமாட்சி தீப நமஸ்காரம் முடிந்து பெரியவாளிடம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட வந்தது. பெரியவா ஒரு குடிலில் அமர்ந்திருந்தார். பழத்தை கையில் வைத்துக்கொண்டு யானையை உள்ளே அழைத்தார். ஆனால் சிறுவாசலில் அத்தனை பெரிய சாரீரம் எப்படி நுழைய முடியும்? யானை பாகனும் யோசித்தபடி நின்றிருந்தார். பெரியவா விடாமல், காமாட்சி உள்ளே வந்து வாங்கிக்கோ என்று மீண்டும் அழைத்தார். அடுத்த கணம் நம்ப முடியாத அதிசயம் நிகழ்ந்தது. அந்த பெரிய யானை தன் உடலை மிகவும் அழகாக சுருக்கிக் கொண்டு அந்த குறுகிய வாசற்படியில் நுழைந்து பெரியவாளிடம் பழத்தை பெற்றுக்கொண்டு பின்னால் நகர்ந்தபடியே வெளியே வந்தது. பெரியவாளும் மனுஷாதானே என்று பெரியவா கூறின அடுத்த க்ஷணம் இந்த அதிசயம் நடந்தது. இது அவர் திருவிளையாடல் என்று தான் நம்மால் கூற முடியும். வேறென்ன தெரியும் நமக்கு?